कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे श्री राम जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम वेल वेल मुरुगा வேல் முருகனுக்கர ஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். நம்ம நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு நல்ல கருத்துக்களோடு ஆரம்பிப்போம். ஒரு நபர் ஒரு குருஜி கிட்ட போய் கேட்குறார், சுவாமி டெய்லி உங்கள் கூட தான் இருக்கேன், ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டே இருக்கேன், காலையிலேருந்து பலன் சொல்கிறேன், தெய்வத்தை பற்றி பேசுகிறீங்க, இப்படியே இருந்துன்னு இருக்கீங்க, இதனால் எங்களுக்கு என்ன தான் பயன், அவ கொடுக்குற இந்த காசு எல்லாம் உங்களுக்கு என்ன வரப்போகுது, என்ன பிரயோஜனம்னு கேட்டான். அவர் சொன்னாராம், வா ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னார். நீ இது வரைக்கும் கிளி ஜோசியம் பார்த்துருக்கியா? அவர் சொன்னார், இல்லை சார். வா பாப்போம். இந்த கிளி ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குது. ரொம்ப மன சங்கடத்தில் வந்தான், மகாலட்சுமியோட இதை எடுத்து கொடுத்தா அப்புறம் கிளியை அஸ்ட்ராலஜர் படிக்கிறேன், அந்த கிளி ஜோசியம் பார்க்குற படிக்கிறேன், ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்படாத, வாழ்க்கையில் தோற்றதும் உனக்கு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நேராக அந்த நபரை பின்தொடர்ந்தே போகிறார். இந்த நபரை பார்த்துக்கும் ஒரு 21 நாள் கழியிறது, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுபீட்சம் வர்றது, வெற்றி உண்டா, ஜெயித்தான், உழைப்பினால் ஜெயித்தேன்னு சொன்னான், நல்லா முன்னேறினோடனே அந்த நபர் சந்தோஷப்பட்டான். அப்போது சாமி கிளியை பார்த்தார், கிளி ஜெயிச்சதுன்னு சொன்னார், அவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டான், ஜெயித்தான், துக்கத்தில் இருந்தவன் சந்தோஷமானான், இதனால் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ அதே அவர் கேட்டால், அந்த கிளிக்கு இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. கிளி என்ன பண்ணித்து? ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்து, அதனால் ஒருத்தனோட லைஃப் மாறிட்டா? ஆமாம். அதே போன்று நமக்கு பிரயோஜனம் இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு ஒரு காரியம் பண்ணுறதை விட, இந்த விஷயம் அவளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சா அதை தைரியமாக பண்ணலாம். அப்படி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நம் பின் வர சந்ததியினர் நன்னா இருப்பார். அதனால் கிளியை போல் வாழ்க்கையை நடத்து. அந்த கிளிக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு இருக்க, அதுதான் இறைவன். அவர் இயக்குவார், அந்த கிளி இயங்கும். அதே மாதிரி நம்ம வரவாளுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுவோம், நல்லது சொல்லுவோம், இதே அடையப்படாது, சோர்வே அடையப்படாது, நீ பாட்டுக்கும் காரியத்தை பண்ணி சக்ஸஸ் ஆகும்னு சொன்னார். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட்டு அதுலேருந்து நல்ல காரியமே பண்ண ஆரம்பித்தார். நாமும் நம்ம இதே மாதிரி நல்ல விஷயங்களை செய்வோம் சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான செய்தியோடு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கப்போம். 2/4/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் மதியம் 2:36 வரை பின்பு பூசம். இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ராம 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 ராம் ராம பகவானுடைய நாமத்தை பற்றி பேசணும். ராமனை விட ராமருடைய நாமத்துக்கு சக்தி ஜாஸ்தி. இன்னைக்கு ராம நவமி, வீட்டில் ராமர் சீதாதேவி லக்ஷ்மண ஆஞ்சநேயர் படம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அழகாக சந்தன குங்குமம் விட்டு பானக நைவேத்தியம் பண்ணி, பானக மருத்துவ குணமுடையது, சாப்பிட்றது ரொம்ப விசேஷம், ராமபிரான வேண்டினாலே நம்மளுக்கு சகல பாவம் போகும். மகாபெரிவா தர்மசாஸ்திரம்ங்கிற புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, சர்வபாப நிவர்த்திக்கு என்ன பண்ணுறது,
அப்புறம் காசே கிடையாது, ஹோமமே பண்ண முடியல. ரொம்ப வருத்தப்படுறார், ரொம்ப துன்பப்படுறார். யார் நாமம் சொன்னால் விசேஷம், ராமநாமம் சொன்னால் பாபங்கள் போ. ராமகோடி ஜபம்னு சொல்லுவோம், லோகக்ஷேமத்துக்காக ராமகோடி ஜபம், ராமநாமம், ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மந்திரத்தை எப்படி ஆஞ்சநேயர் உச்சரிக்கிறாரோ அதே போல நாமும் ராமபிரானுடைய பூர்ணமான அனுகிரகம். ராமரை வேண்ட, ராமர் எப்படி யுத்தத்தில் ஜெயிச்சாரோ அதே மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம ஜெயிப்போம், ராமபிரானுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இங்கே ஸ்ரீராம் ஜெயராம்ங்கிற மந்திரத்தோட 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு மேன்மை உண்டு. நடைமுறையில் சில விஷயங்கள் சாத்தியப்படும், சில எண்ணங்கள் சாத்தியம் இல்லாமல் இருக்கும். பாதி சக்ஸஸ் ஆகும், பாதி தடைப்படும். அந்த சக்ஸஸ் ஆன விஷயத்தில் சந்தோஷப்படுவேல், நடக்கலைங்கிற விஷயத்த மனசுலேயே வச்சு காரியத்தை நடத்துவேல். நிறைய விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுவேன். சில வாக்குவாதங்கள் பண்ணும்போது நான் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதற்கு பின்னாடி நமக்கு தெரியாத எத்தனையோ இருக்கலாம். பேசும் பொழுது பிறர்கிட்ட ஏதாவது சொல்லும்போது நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்தது. முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுவேல் அதுக்கு பாராட்டுதல்கள் உண்டு. உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து திக்கட்டும் பரவும். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 எனும் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு மேஷராசி என்பவர்கள். ரிஷபராசி என்பவர்களை பெருமை பேக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய மேல் அதிகாரி பாராட்டுவார். நீ நிறைய டார்கெட், வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் சக்ஸஸாக செஞ்சுடுவேன். ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தவா உங்ககிட்ட சட்டுன்னு பேசுவேன், அதே ஒரு சந்தோஷம். வா, நான் நினச்சுட்டே இருந்தேன், வா பேசுகிறேன். பயந்துன்றது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எல்லா காரியத்திலையும் ஜெயம் உண்டு. திருமண காரியம் கைகூடும். சகோதர சகோதரருக்கு வேலை வாய்ப்பு விஷயத்தில் அனுகூல்யத்தை தரும். பாசிட்டிவான செய்திகள் காதில் கேட்கும். ரொம்ப நாள் கோச்சுன்னு இருந்தவா பேசாத இருந்தவா பேசுவா. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பேன். ரொம்ப நாள் விட்டு போன வேலைகளை எடுத்து இன்றைக்கி பண்ணுவேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கோ, ஆர்மி நேவியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினம் விடா உழைப்பு வெற்றியை தரும். நிறைய விஷயங்களில் அக்கறை எடுத்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை கொஞ்ச நேரத்தில் சால்வ் ஆகிடும். கோவிச்சண்டவாட்ட சமாதானமாக பேசு, சாரி சாரி சாரி, இன்றைக்கி 1008 சாரி கேட்டுருக்கு. அது கணவராக இருந்தால் மனைவிட்ட, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட, அம்மாவாக இருந்தால் பிள்ளைகிட்ட, அப்பாவாக இருந்தால் பிள்ளைகிட்ட, இப்படி சாரி 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 சொல்லி அந்த காரியத்தை சமாளிச்சுடுவேன். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நல்ல நல்ல நண்பர்கள், இந்த நண்பர்கள் பல உதவிகளை உங்களுக்கு செய்வோம். அந்த தக்க தருணத்தில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்வோம், அதுதான் பெரிய விஷயம். உங்களை எதிர்த்தவா உங்களை போட்டு விட்டவா உங்களை விட்டு விலகி விடுவோம், அன்பாக பேசுவோம். உங்களுக்கே ஆச்சரியமாக போவோம். மரியாதை கொடுத்து பேசும்போது ஆஹா, நம்ம சம்பாதிக்கலை, நம்ம ஜெயிக்கலைன்னா இப்படி சொல்லுவாளா? ஆனால் இடப்பட்ட காலத்தில் தான் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எப்பவும் போல் சாதாரணமாக இருப்போம்னு நினச்சிருப்பேன். ஆனால் இப்போ மரியாதை கொடுக்கும்போது திருப்பி நமக்கு நிறையா கடமை இருக்கே அப்படின்னு யோசிப்பேன். என்ன இருக்கோ அதை ரசித்து சாப்பிடும். இருக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு இது இது தேவை, இது இது தேவை இருக்கு. யாருக்கேனும் உதவி செய்வோன்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். கோயில் கட்டுறது, நிறையா சுவாமியினுடைய உபாசனை பண்ணுறதுக்கு உண்டான எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்கள்.
சிம்மராசி நேரி உதவின்னு கேட்டு வர வாழ்க்கை உதவி பண்ணுவேன். சொந்த பந்தங்கள்லாம் அப்புறம் மர சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, தண்ணீர் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, மளிகை கடை வச்சுருக்கா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கா, காய்கறி சம்மந்தமாக, ஃப்ரூட் ஷாப் சம்மந்தமாக, இளநி சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் வாழ்க்கெல்லாம் முந்தித்துக்கு இப்போ பரவாயில்லையேங்கிற மாதிரி எண்ணம் தோணும். கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது, இறைவன் கைவிடலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சொந்த பந்தம் தூரத்தில் இருக்கிறதா அவளுக்கு ஒரு ஹெல்ப்புனா நீங்கள் பண்ணுவேன். நிறையா வாய்ப்புகள் எதிர்பார்த்த வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் நிறைய பாராட்டுதல் கிடைக்கும். தன் குழந்தைகிட்ட உட்காந்து தனியாக உட்காந்து பேசிகிட்டே இருக்கும், என் குழந்தை ஜெயிக்கணும், ஸ்போர்ட்ஸ் மேனாக வரணும், டாக்டராக வரணும், 4 பேருக்கு உதவி செய்யும். எதிர்வர காலத்தில் உங்களுக்கு அப்படியே நடக்கும். குழந்தை வரம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்தின், உங்களுக்கே சந்தோஷம். திருமண காரியம் கைகூடும். குழந்தைகள் மூலமாக பெற்றவங்களுக்கும் பெற்றவங்க குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. மனம் அப்பப்போ வருத்தப்படும், மனசு தானே வருத்தப்படும், கொஞ்சம் நேரத்தில் நல்லாயிருக்கும், வருத்தப்படும், நல்லாயிருக்கும். நல்லா இருக்கிற தருணத்தை வருத்தப்படும் போது நினச்சல்னா பெரிய வருத்தம் இருக்காது. என்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே பக்திமயமான நாள். கணவரை பற்றி மனைவிக்கு பயம், மனைவியை பற்றி கணவர் பயம். யாராவது அஸ்ட்ராலஜிட்ட பேசும்போது அவர் நன்னாக இருந்தால் ஈவா என் மனைவி நன்னாக இருந்தால், எங்கள் அம்மா அப்பா நன்னாக இருந்தால், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இப்போ ஜாஸ்தியாக வந்து அன்பு கூடி வரும். பிரிந்தவா கூட பேசிப்பான், என்ன இருக்கு இந்த உலகத்தில், கடைசிக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோணும். தப்பு செஞ்சவா இனிமேல் சரியாக திருந்தி வாழணுங்கிற ஒரு எண்ணம் வந்து, இதுதான் லைஃப் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பல விஷயங்களில் வந்துடும் புதிய பிஸ்னஸ் கை கொடுக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. வெற்றித்தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் போட்டி போட்டு பல காரியத்துக்கு தோத்துருவே சொன்னவா முன்னாடி ஜெயிச்சு காமிப்பேல். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். சில டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பேல். முடியாதவாளுக்கு உதவி செய்வேல். மருத்துவ சிகிச்சைக்காக யாராவது பணம் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவேன். இன்றைய தினத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பேன். விருச்சிகராசி என்பர்களுக்கு நான் அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர ஆஞ்சநேயர் வழிபாடு. வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்கள் தெளிவான சிந்தனை. குழப்பம் இருந்த விஷயத்தெல்லாம் இனி தெளிவு வந்துடும். இதுதான் இப்படித்தான் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன் இப்படி பேசுகிறான், எதனால் இப்படி பேசுகிறாங்கிற என்ன மனசுக்குள்ள தோணும். ஆனால் மூலம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா, இன்னைக்கு எதை சொன்னாலும் சாமியே இருப்பேன், பேசிகிட்டே இருப்பா, பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று ஓடும், அது வெளியில் சொல்லப்படாது. ஏன்னா வெளியில் சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் சண்டை வந்துடும். அப்படியா அப்படிங்கிற கேள்வி கூட அவளுக்கு புரிஞ்சிடும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி இன்றைக்கி யார் எதை பேசினாலும் இப்படி பேசாமல் இருந்தேன். பேசாமல் இருக்கிறது மூலமாக பல காரியத்தை சாதிக்க முடியும். இன்றைக்கி தடங்கள் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு கால கழிவு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. தனுர்ராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் ரொம்ப நாள் இருந்த விட்டு போன சில விஷயங்களை எடுத்து பண்ணுவேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களில் பண்ணக்கூடிய காரியத்தை உட்கார்ந்த இடத்துல அந்த வேலையை முடிச்சுடுவேன். யாருக்காவது ஹெல்ப் வேணும், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப், பண உதவி, நிறையா ஜபங்கள், நிறையா மந்திரங்கள், யோகா, தியானம் போன்ற விஷயங்கள் கடைபிடிப்பில் வெற்றி உண்டு. புதிய ஐடியாஸ்,
உங்களுக்கு உண்டானது இல்லை, மற்றவாளுக்கு உண்டானது. லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் ரோஸ். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அஞ்சனை மேந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு. அமோக பலன்களை திருமணம் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்களில் கோபம் வரும். பொய் சொல்லப்படாது, யாராவது பொய் சொன்னால் கோபம் வரும். குழந்தைகள் இருந்தாலும் சரி, சட்டுன்னு ரெண்டு அடி கொடுத்து ஏன் பொய் சொன்ன, உண்மையை பேச வேண்டியதானே. ஏன் பொய் சொன்ன, ஏன் பொய் சொன்னு ஒரு தடவை தான் பொய் சொன்னிப்பேன். நீங்கள் ஆயிரம் தடவை கேட்பீங்க அதே கேள்வி. கோபத்தினால் கொஞ்ச நேரத்தில் மாறிடும். மத்தியானம் வரைக்கும் டென்ஷனாக இருப்பேன், அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே சாந்தமாக மாறிடும். தெய்வ நம்பிக்கை கை கொடுக்கும், எல்லா காரியங்களும் ஜெயம் உண்டு. பிறருக்கு நீங்கள் பண்ணுறது நல்ல காரியம், வெற்றியை தரும். கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேர வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பவர்களை ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுவீங்க. நிறையா பேர் உங்களை பாராட்டுவா, பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், சட்டுன்னு பேர் பிரபல்யமாயிடும். மருத்துவராக இருந்துருக்கிறவாளுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூல்யத்தை தரும். சமையல் கலைஞர்களுக்கு இனி வரக்கூடிய காரியங்களில் இனிமேல் நம்ம இப்படி பண்ணணும், பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும். சுபகாரியங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் மீது கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன் பார்த்துட்டு ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். நிறையா பேர்த்துக்கு பூமியை பற்றி கவலை இருக்கும், விவசாயம் பண்ணிட்டு இருக்குவா. அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னா பூமி விற்கணும்னு நினச்சின்னு இருக்கவா. சில பேர் சாமி விற்கப்படாது அப்படின்னு நினச்சின்னு இருக்கவா. நியாயமான கோரிக்கை ஏதோ அதுக்குண்டான அற்புதமான பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான மந்திரம் நான் சொல்கிறேன். அங்காரகன் நவகிரகத்தில் செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவரை மனசில் நினச்சிண்டு ஒரு சிகப்பு வஸ்திரம், அது மேலே வெத்தலை, அந்த வெத்தலைக்கு மேலே ஒரு தீபம், வஸ்திரத்தை மடித்து வச்சுக்கணும். அந்த வெத்தலைக்கு அடியில் தான் இருக்கணுமே தவிர வெத்தலையை பெருசாக சிவப்பு வஸ்திரம் விரித்து வச்சுட வேண்டாம். அப்படி வச்சுண்டு வீட்டில் இருந்தே அக்னி மூளை இருக்குது பாருங்க, அங்கே வச்சா போதும். அக்னி மூளை சமையல் கட்டு தான் சார் இருக்குது, தப்பு கிடையாது, அந்த இடத்துல வச்சுக்கணும். இப்படி வச்சுண்டு பூமி நீலாதி சேவித்தாய நம, பூமி நீலாதி சேவித்தாய நம, பூமி நீலாதி சேவித்தாயனமாக, அல்லது பூமி நீலாதி தேவி சேவித்தாயனமாகனு சொல்லலாம், தப்பு கிடையாது. இந்த ரெண்டு மந்திரம் விசேஷம், பூமி நீலாதி சேவித்தாயனமாக. அப்படி வேண்டிண்டா இந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்ப விசேஷம், பதினாறு முறை ஜபிச்சுக்கோங்க. அங்காரகன் செவ்வாய் பகவான் நினச்சுன்னு இந்த மந்திரம் சொன்னால் போதும், ரொம்ப விசேஷமான பலன். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்றதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதை டெய்லி பண்ணிக்கிறது, அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ஜபம் பண்ணிக்கிறது நல்லது. இடையில பெங்களூர்லேருந்து வந்தவர், அவர் இதே ஜபத்தை பண்ணார். அவங்க ரொம்ப நாளாக இருந்த இட பிரச்சனை தீர்ந்தது. அந்த இட பிரச்சனை தீர்ந்ததுலேருந்து நம்ம சண்டி ஹோமம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தார், அன்னதானம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தார். அந்த மாதிரி நீங்களும் இதை பண்ணி பாருங்கள், பெரிய வெற்றி உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகன். வேல் முருகனுக்கு அரஹரோ நன்றி.